ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தலைவர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் தலைவர்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோ ஸ்கூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. பசும்பொன் முத்துராமலிங்க தேவனார் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எங்கு பிறந்தார்? ஆன்சர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் வந்து பிறந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவனாரினுடைய பெற்றோர் யாருன்னா உக்கரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாரால் வளர்க்கப்பட்டார்? ஆன்சர், இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் மதுரை பசுமலை பள்ளி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய படிப்பு ஏன் பாதியில் தடைப்பட்டது? ஆன்சர், பிளேக் நோய் பரவியதால். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் டேஸ் டேஸ் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். ஆன்சர், தமிழிலும் ஆங்கிலத்திலும். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளில் ஆற்றல் உடையவராக காணப்பட்டவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். சுத்த தியாகி என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் வந்து தந்தை பெரியார். 1936 விருதுநகரில் போட்டியிட முன் வந்தவர் காமராஜர். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர். வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போடப்பட்டதுன்னா பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டதுன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு. தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா யாரை பாராட்டினார்? ஆன்சர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை திருவிக்கா எவ்வாறு பாராட்டினானா தேசியம் காத்த செம்மல். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? ஆன்சர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு கிபி 1935. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு கிபி 1935. நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர். இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்துரைத்தவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலகட்டத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டியது வட இந்திய இதழ்கள். முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? ஆன்சர், 1937.
இன்றைய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி.வி. கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று கூறியவர், லண்டனில் பாரிஸ்டரில் படித்து வந்த தோழர் கே.டி.கே. தங்கமணி. பசுமான் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எதுனா 1937 போட்டியின்றி வெற்றி பெற்றது. ஸோ போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டுகள் 1946, 52, 57, 1962. முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார்? ஆன்சர் 1962. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு கொண்டுவரப்பட்ட சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு 1934 மே 12-13. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு 1939. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். தமக்கு சொந்தமான 32.5 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்த விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடங்கள் எதுனா அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். இரண்டாம் உலக போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்? ஆன்சர் மத்திய பிரதேசம் தாமோ நகர் சிறையில். முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணில் வாழ்ந்த மொத்த நாட்கள் 20,075 நாட்கள். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4,000 நாட்கள். தன் வாழ்நாளில் 1/5 சிறையில் கழித்த தியாக செம்மல் வந்து முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் எத்தனை முறை பர்மா சென்றுள்ளார்? ஆன்சர் 2 முறை, 1936 1955. பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்தவர் முத்துராமலிங்க தேவர். வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். பிரவண கேசரி என அழைக்கப்படுறாரு முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்டமாருதம் என அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். சத்தியசீலராக முருக பக்தராகவும் திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். ஆன்மீக புத்தராக தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பாடும் சித்தராகவும் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று யாரிடம் கூறியிருக்கிறார்? ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.
தமிழகத்தில் இருந்த பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்த வீடியோவில் வந்து தலைவர்கள் டாப்பிக்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றின பாயிண்ட்ஸாக வந்து பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸாக கவிஞர்கள் தலைவர்கள் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கு. தேங்க்யூ.